சில பேரங்க நம்ம என்ன செஞ்சாலும் திருப்திப்படுத்திடவே முடியாது, ஏதோ ஒரு குறையை நம்ம கிட்ட கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான்னுவார். அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அங்கே ஒரு நாய் என்ன பண்ணுதுன்னா, சரியா லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த ரேக்லேருந்து அந்தந்த ப்ராடக்டை எடுத்து அந்த பேஸ்கெட்டில் போடுது, கரெக்டாக போய் பில்லிங் கவுண்டரில் கொடுத்து பில்லை போடுது. இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய ஓனருக்கு இந்த நாயை வளர்த்தவர் யாரான்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பின்னாடியே வராரு. அந்த நாய் கரெக்டாக சிக்னல் போட்ட உடனே ரோட்டை கிராஸ் பண்ணுது. பல நாய்ங்க சிக்னலை மதிக்கிறதே இல்லை, ஆனால் அது கரெக்டாக கிராஸ் பண்ணி போகுது. பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் ஏற வேண்டிய பஸ் நம்பரை பார்த்து ஏறி சரியான சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்குது. தன்னுடைய ஸ்டாப்பில் இறங்கி தன்னுடைய வீட்டை தேடி கரெக்டான வீட்டு நம்பரை பார்த்து வீட்டுக்கிட்ட போய் காலிங் பெல் அடிக்குது. இந்த கதவை திறந்த நாயினுடைய ஓனர் பரல, அந்த நாயை வளர்த்தவர் ஒரு குச்சி எடுத்து நாயை சட்டின்னு அடிக்கிறாரு. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரர் கேட்குறாரு, ஏங்க அந்த நாய் தானாக வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வாங்குச்சு, தானாக பில்லு போட்டுச்சு, தானாக சிக்னல்லேருந்து கிராஸ் பண்ணி வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு நாயை போய் அடிக்கிறீங்களேன்னு. அதுக்கு அந்த நாயை வளர்த்தவர் சொன்னாராம், நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து காலிங் பெல் அடிக்காத, சாவி எடுத்துட்டோ சாவியை எடுத்துகிட்டு போன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த நாய் கேட்கவே மாட்டேங்குதுன்னு போட்டு அடித்தாராங்க. யாரையும் நான் முழுவதுமாய் திருப்திப்படுத்தி விட முடியாது.